வணக்கம், வெல்கம் பேக் டு யூனிகேஸ் டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம், தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பேசணும். ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஜினியரோட லிஸ்ட் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் யூடியூப் சேனல்லாம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி இதெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னதில், மிஸ்ஸிங்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது பிட்வீனில் வந்து இதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் பண்ணாதது. அதில் ஒரு வீடியோ லூப் டெஸ்டிங். சி, ஆக்சுவலாக வந்து லூப் டெஸ்டிங் இது ஏன் இந்த பேர் வந்துச்சு, டெஸ்டிங்னா என்ன, அது ஏன் லூப் டெஸ்டிங்னு சொல்கிறாங்க இந்த ஆட்டோமேஷன் ஃபீல்டில், அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இப்போ மறுபடியும் பார்ப்போம். ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வேலை செய்கிறதுக்கு எப்படி நம்ம பவர் கொடுக்க போகிறோம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற டிராயிங் தான் பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஆர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஓகே, ஒரு லோடு இருக்கு. சே எக்ஸாம்பிள், இது ஒரு மோட்டார் இல்லைனா லேம்பு, வாட் எவர் இட் இஸ். அப்போ இந்த மோட்டாருக்கோ லேம்புக்கோ நீங்கள் ஒரு பவர் சோர்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன, ஃபிசிக்கலாக ஒரு மோட்டார் இருக்கும், அந்த மோட்டாருக்கு ஃபேஸ் நியூட்ரல் எலக்ட்ரிக்கலாக ஒயர் எடுத்து ரெண்டையும் இணைக்கிறது, ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுறது. This is basic electrical circuit. அதாவது என்னன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ பாத்த கிரியேட் பண்றது. அது ஏன் லூப்னா, which is closed loop. சரி, ஓகே. அப்ப ரெண்டு ஒயரை எடுத்துட்டு போயிட்டு மோட்டார் சைடில் கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணா மோட்டர் ஓடும், இஸ் இட் ஓகே? எப்போதும் ரெண்டு ஒயரை கலட்டுறதும் மாட்டுறதும். அப்போ எப்போ எனக்கு வேணும், எப்போ எனக்கு வேண்டாம், அதை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு சுவிட்சை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ நான் எப்போ இந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். எப்போ நான் இந்த சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறனோ அப்போ இந்த சர்க்கியூட் ஓப்பன் ஆகும். இதுதான் ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் ஃபார் திஸ் மோட்டார். அப்போ ஒரு சர்க்கியூட்ல என்னென்ன இருக்கும், லோடு இருக்கும், பவர் சோர்ஸ் இருக்கும், கண்ட்ரோல் எலிமெண்ட் இருக்கும். அப்ப கண்ட்ரோல் பார்ட், பவர் சோர்ஸ் பார்ட், லோட் பார்ட், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் வேலை பார்த்துச்சு, ஒரு லோடு வேலை பார்த்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். The circuit called electrical circuit. அப்போ எனி சர்க்கியூட் எப்படி இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். அதனால தான் அதை லூப் டெஸ்டிங்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, பவரை வந்து இங்கேருந்து இந்த சுவிட்சு, சுவிட்சிலேருந்து மோட்டாரு, நியூட்ரல் கனெக்டட் டு த மோட்டார், இது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு என்ஷூர் பண்ணுறோம் இல்லையா, வெரிஃபை பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் லூப் டெஸ்டிங். இந்த லூப் டெஸ்டிங் ரெண்டு மெத்தட் இருக்கு, ஒன் இஸ் கோல்ட், அனதர் ஒன் இஸ் ஹாட். த கோல்ட் இஸ் நத்திங் வித்தவுட் பவர், பவரே இல்லாமல் கண்டினியூட்டியை பார்த்து இங்கேருந்து இங்கே இந்த ஒயர் ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கா, இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கா, இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு அஸ் பர் த சர்க்கியூட் டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமாங்கிறத என்ஷூர் பண்ணா தட் இஸ் கோல்டு டெஸ்ட். த ஹாட் டெஸ்ட் இஸ் நத்திங், இதை லைவாக பவர் கொண்டு வந்துடுறது, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த மோட்டார் சுத்த வைக்கிறது, ஆஃப் பண்ணி மோட்டாரை ஆஃப் பண்ணுறது, அந்த மோட்டார் கரெக்டாக கரண்ட் எடுக்குதா, கரெக்டான டைரக்ஷனில் தான் சுற்றுதா, இந்த சுவிட்சை போட்டால் இந்த மோட்டர் தான் சுற்றுதா, இல்லை வேறு ஏதாவது மோட்டர் சுற்றுதா அப்படிங்கிறதெல்லாம் என்ஷூர் பண்ணுற வேலையாக தான் ஹார்ட் டெஸ்டிங். பட் வந்து ஹார்ட் டெஸ்டிங்கில் வந்து இந்த மோட்டருக்கு பதிலாக வேறு மோட்டர் சுற்றுதான்லாம் பார்க்க மாட்டோம், அதை வந்து கோல்டுலேயே வெரிஃபை பண்ணிடுவோம். ஃபிசிக்கலாக இது எல்லாமே வந்து
கரெக்டாக அதது கூட தான் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக சொன்னேன், அதுதான் கோல்டு டெஸ்ட்லேயே பண்ணுவோம். ஃபுல்லாக ஃபிசிக்கலாக அதது அந்தந்த இன்புட்டு அந்தந்த டிவைஸ் அந்தந்த பவர் சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்காங்கிறத என்ஷூர் பண்ணணும். அப்போது ஒரு மோட்டார் லோடு இல்லை வேற எனி லோடு இருக்குன்னா அந்த லோடோட ரேட்டிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த ரேட்டிங்கான பவர் சப்ளையை தான் நம்ம கொடுத்துருக்கோமா சூஸ் பண்ணியிருக்கோமா. இந்த 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 சுவிட்சுக்கு வந்து இந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை தாங்கக்கூடிய சுவிட்சு தானா அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்டிங் அப்படிங்கிறது கோல்டு டெஸ்டிங்கிறது இந்த சுவிட்சு கரெக்டான சுவிட்சு தான் போட்டிருக்கோம், இந்த ஒயர் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ரேட்டிங்க்கு தான் சூஸ் பண்ணியிருக்கோம், பவர் சோர்ஸ் வந்து எனேபிள் அதாவது போதுமான அளவு பவர் சோர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மோட்டருக்கு சூட்டபுளா அப்படிங்கிறதெல்லாம் என்ஷூர் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே டெஸ்டிங் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிசிக்கலாக வந்து ஒரு இன்புட் அவுட்புட்டு இந்த டெஸ்டிங்லாம் எப்படி பண்ணுறது மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்து ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்னொரு வீடியோ அப்படிங்கிற லிஸ்ட் என்னாகிட்டே இருக்கு, நீண்டுட்டே போகுது. ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக நாங்கள் பெருசாக வீடியோ போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறதில்ல பார்க்குறதில்ல. ஆக்சுவலாக யுனிகேஸ் டெக்னாலஜிஸோட யூடியூப் சேனல் என்டர்டெயின்மெண்ட்டு சேனல் கிடையாது, இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான சேனல். இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எந்த ஃப்ளேவரையும் ஆட் பண்ணி என்ன பண்ண முடியாது, உங்களை மகிழ்விக்க முடியாது. எங்களோட நோக்கம் வந்து உங்களை வந்து ஆட்டோமேஷன் ஃபீல்டில் நிறைய ஃப்ரெஷ் இன்ஜினியருக்கு ஆட்டோமேஷன் ஃபீல்டுனா என்ன, அதுக்குள்ளே எப்படி வந்து இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற நாலேஜை கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்கள் சேனலோட நோக்கம். மேபி இப்போ ஃபீல்டில் ஆல்ரெடி இருக்க ஆளுங்க எங்களோட நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மோஸ்ட்லி பார்க்குறதில்ல, அது வியூஸ் பார்த்தாலே தெரியுது. ஆல்மோஸ்ட் வி ஆர் என்டரிங் 1000 சப்ஸ்கிரைபர், பட் வியூஸ் வந்து 100 வியூஸ் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. பட் ஆனால் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷ் யங் இன்ஜினியர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க தான் பார்க்கணும், அவங்களுக்கு தான் இது வேணும். இப்போ வேலையில் பிகினிங்கில் இருக்கவங்க, ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய நண்பர்கள் ஃபீட்பேக் கொடுத்தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. பட் எங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ், அப்புறம் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க, தேர்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோமேஷனில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ் இல்லைனா வந்து படிச்சுட்டு இருக்கவங்க, யூ ப்ளீஸ் ஃபுல்லாக பாருங்கள், ரெண்டு தடவை பாருங்கள், மூணு தடவை பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். புரியலையா கமெண்ட்டில் எழுதுங்க என்ன புரியலைன்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.